குறிப்பாக இந்த மாதம் 4 4ஆம் தேதி 5ஆம் தேதியே தமிழ்நாட்டில் ஏற்பட்ட பெருமழை வெள்ளத்தின் காரணமாக சென்னை மாநகரம் அதை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் ஒரு வரலாறு காணாத சோகத்தில் மூழ்கியது. ஒரு போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்ததனுடைய விளைவாக ஒரு 2 தினங்கள்லேயே ஒரு இயல்பு நிலை சென்னை மாநகரத்தில் மற்ற மாவட்டங்களில் திரும்பியது. இன்றைக்கு வேகமாக மக்களுக்கு நிவாரண உதவிகள், நிவாரணத்தை வழங்குகிற பணி வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பணிகளிலிருந்து தமிழகம் இந்த நெருக்கடியிலிருந்து தாக்குதலில் தமிழகம் மீளுவதற்குள்ளேயே தென் மாவட்டங்களில் குமரி, நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி போன்ற மாவட்டங்களில் தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, அதே மாதிரி தென்காசி மாவட்டங்களில் ஏற்பட்ட ஒரு மிக வரலாறு காணாத பேரிடர் என்பது ஏற்பட்டு ஒரு மிக மோசமான பாதிப்பு என்பது அங்கே ஏற்பட்டிருக்கு. மற்ற மாவட்டங்களில் கொஞ்சம் நிலைமை சீரடைந்தாலும் கூட இன்றைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்ப முடியல. பல கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதி ஏற்படலை. 17 18 2 நாட்கள் நான் அந்த மாவட்டத்தில் போய் பல்வேறு கிராமங்களுக்கு நேரடியாக, மாநகரத்தில் மட்டும் இல்லை, கிராமங்களுக்கு சென்று பல இடங்களில் பாதிப்பை நாங்கள் நேரடியாக பார்த்தோம். பல இடங்களில் ரோடுகள்லாம் துண்டிச்சு கிடக்குது. தூத்துக்குடி மாநகரத்துக்குள்ளேயே நேற்று 17ஆம் தேதி 18ஆம் தேதி போகிற போது சில இடங்களில் முழங்காலுக்கு மேலே, முட்டிக்கு மேலே தண்ணி தேங்கி நிற்கிது, தண்ணி வடியல். அதே மாதிரி அந்த உமரிக்காடு, அந்த பழைய காயல் போன்ற பல இடங்களில் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வாழை தோட்டங்கள், ஸ்ரீவைகுண்டம் போன்ற தாலுக்காவில் பெரிய அளவுக்கு வாழை தோட்டங்கள் அழிஞ்சு கிடக்கு, நெல் மூழ்கி கிடக்குது. அந்த வாழை தோட்டங்களில் பார்த்தா 100கணக்கான ஆடுகள் செத்து மறந்துக்கிட்டே இருக்குது. ஆடு, மாடு, நாய் போன்ற மிருகங்கள்லாம் 100கணக்கில் செத்து அந்த தோட்டத்துக்குள்ளே இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. யாரும் அது உள்ளே இறங்கியே போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய இடர்பாடு. இவ்வளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி இந்த தாக்குதல் வந்த உடனேயே தமிழக அரசு முதலமைச்சர் அமைச்சர்களை உடனடியாக அந்த ஸ்தலத்துக்கு அனுப்பிச்சு, அதிகாரிகளை அனுப்பிச்சு, இரவு பகலாக மீட்பு பணிகள் பல இடங்களில் ஜேசிபியில் தான் போய் ஜனங்களை மீட்க வேண்டியிருந்தது. ஹெலிகாப்டரில் தான் 15க்கு மேற்பட்ட ஹெலிகாப்டரில் தங்கி தான் அந்த மக்களுக்கு உணவுப் பொருட்கள் போட வேண்டிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி ஓரளவுக்கு படிப்படியாக நிலைமை சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எனவே இப்படி ஒரு இயற்கை இடர்பாட்டை எதிர்த்து தமிழ்நாடு அரசாங்கம் போராடி கொண்டிருக்கிற போது தமிழ்நாட்டு மக்கள் அந்த தென் மாவட்ட மக்களும் சென்னை மக்களும் இன்னும் சோகத்தில் மூழ்கி இருக்கிற போது இந்த மக்களை காப்பாற்றுவதற்கான ஆதரவு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய மத்திய அரசும் மத்திய நிதியமைச்சரும் ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அவங்க செயல்படுகிற நோக்கத்தான் நம்ம பார்க்க முடியுது. நேற்றைய தினம் அவங்க சென்னை, டெல்லியில் கொடுத்துருக்கிற பேட்டி பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை இடர்பாடு பாதித்த மாநிலத்தை பற்றி அப்படியெல்லாம் ஒரு நிதியமைச்சர் பேட்டி கொடுக்க முடியுமா? ஏதோ மாநில அரசு எந்த நிவாரண பணியும் செய்யலைங்கிற மாதிரியும், மத்திய அரசு தான் பூராவிதமான நிவாரண பணிகளையும் செஞ்ச மாதிரியும், எத்தனை மத்திய அரசு அதிகாரிகள் வந்துட்டாங்க, எத்தனை மத்திய அமைச்சர்கள் இப்போ நிர்மலா சீதாராமனே டெல்லியில் உட்காந்து பேட்டி கொடுத்தா எந்த தூத்துக்குடிக்கு வந்தாங்க, கன்னியாகுமரிக்கு வந்தாங்க, எந்த திருநெல்வேலிக்கு வந்தாங்க? ஒரு மத்திய அமைச்சர் வரலையே, ஒரு பாஜக தலைவர் அங்கே வரலையே, தேசிய தலைவர்கள். எதையுமே பார்க்காம மாங்காய் பிடிச்சதா வாய் பிடிச்சதாங்கிறத பற்றி கவலையே படாமல் ஒரு மாநில அரசின் மீது அவதூறு பேசுகிற நேரமாயுது, அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டில் வைக்கிற நேரமாயுது. அது மட்டும் இல்லை, அவங்க என்ன முன்கூட்டியே 5 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் வானிலை ஆய்வு மையத்தில் தகவல் தெரிவித்தோங்கிறாங்க. அதிகாரிகளே என்ன சொல்கிறாங்க, வானவியல் ஆய்வாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் எவ்வளவு கனமழை பெய்யும்னு சொன்னால் அதி கனமழைன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். அது 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டருக்கு மேலே மழை வருதாங்கிறது எங்களாலேயே கணிக்க முடியாது. நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு வேளை முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கலாம், 100 சென்டிமீட்டர் மழை போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அவங்க மத்திய அரசுக்கிட்ட மாநில அரசுக்கு சொன்னாங்களா? மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அவங்க விவரம் சொன்னாங்களா? எங்கேயாவது பத்திரிக்கையில் அறிக்கை வந்திருக்கா? அப்படின்னா 100 கன சென்டிமீட்டர் மழை பெய்துனாக்கா ஏன் நீங்கள் உடனே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே? எனவே முழுக்க ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு அவதூறு பரப்புகிற ஒரு செய்தியை தான் அவங்க வெளியிட்டிருக்காங்க. இது மாநில அரசை குற்றம் சுமத்தி மாநில ஒரு அரசியல் செய்வதற்கான முயற்சியை தான் இருக்க தவிர வேறு இது ஒரு உள்நோக்கத்தோடு அவங்க பேசியிருக்காங்கிறத நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு இடர்பாடு ஏற்பட்டிருக்கு, இன்றைய வரைக்கும் நீங்கள் 10 ரூபா 1 ரூபா மத்திய அரசு நிவாரண நிதி கொடுக்கலையே, நீங்கள் ஏற்கனவே தேசிய இடர்பாடு நிதி பேராண் நிதி அந்த நிதி 450 கோடி ரூபா வழக்கமாக கொடுக்கறது கொடுத்துருக்கீங்க. அதில் கூட 10% நிதியை தான் நீங்கள் ரிலீஃபுக்கு கொடுக்க முடியும், மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க முடியும். மீதி இருக்கிறது பண்ணலாம் கட்டுமான பணிக்கு தான் உயர்த்த முடியும் அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது. இந்த வெள்ளத்துக்காக தனியான நிதி ஏற்கனவே முதலமைச்சர் வந்து ஒரு 5000 கோடி கேட்டார், இப்போ ஒரு 12000 கோடி கேட்டிருக்காரு, திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டதுல 21000 கோடி கேட்டிருக்காரு. நீங்கள் எவ்வளோ ஒரு 21 ரூபா பணம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? ஒரு ரூபா கூட பணம் கொடுத்து பரிதவிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பாக்கெட் பால் வாங்கி கொடுக்கறதுக்கு கூட பணம் கொடுக்காம, ஒரு கவளத்து சோறு கொடுப்பதற்கு கூட நீங்கள் வந்து பணம் கொடுக்காம, நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு மாநில அரசு அப்படி செய்யலை இப்படி செய்யலைன்னு விமர்சிக்கிறதுங்கிறது ரொம்ப வன்மையான கண்டனத்துக்குரியது. நான் ஒன்றிய அரசை கேட்டுக்க விரும்புகிறேன், நிதியமைச்சரை கேட்டுக்க விரும்புகிறேன். உடனடியாக நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் கேட்டுக்கிற மாதிரி உடனடியாக ஒரு 2000 கோடி ரூபா நிவாரண நிதியை உடனே கொடுங்க. இது ஒரு பேரிடரை அறிவிக்கிறதுக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மத்திய அரசு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையமே எதுக்கு இருக்கு? அப்புறம் ஏன் இது ஒரு இயற்கை பேரிடரை அறிவிக்கக்கூடாது? நினச்சா அறிவிக்கலாம், அறிவிக்க வழியே இல்லைன்னா சொல்கிறதுக்கு வழி இல்லை. அப்போ என்னென்னா உடனடியாக அதையெல்லாம் செய்யாமல் இவங்க வந்து இப்போ இன்றைக்கி நிலைமை என்னென்னா அந்த இடங்களில் பூரா சுகாதார சீர்கேடு அடைவதற்கான மோசமான நிலைமை ஏற்படுது. அந்த இறந்து போன மிருகங்களையெல்லாம் அப்புறப்படுத்தலைன்னா பெரிய சுகாதார சீர்கேடு ஏற்படும். ஆர்எஸ்எஸ் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கூட இப்போ மருத்துவருடைய குழுவை நாளைக்கு அனுப்புறதாக இருக்கோம். எங்களுடைய டைஃபி மற்ற இளைஞர்கள், நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அங்கே போய் தங்கி இரவு பகலாக அந்த மக்களுடைய சுகாதார பணி மற்ற பணிகளை செய்யணும்னு நாங்கள் பணிச்சிருக்கோம். இப்போ அவங்களாம் அங்கே போயிருக்கிறாங்க. எனவே தமிழக அரசு ஏற்கனவே அந்த அமைச்சர்கள் நேரடியாக அங்கே களத்திலிருந்து பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் நான் வற்புறுத்தி கேட்டுக்கிறது, உடனடியாக அங்கே நீர் வடியாத இடங்களில் நீரை வடிவிப்பதற்கான ஏற்பாடு, குறிப்பாக வந்து இந்த சுகாதார மையங்களை உருவாக்கி மருத்துவ முகாம்களை நடத்தி அங்கே ஏற்பட இருக்கிற மிகப்பெரிய சுகாதார பாதிப்பிலிருந்து அந்த மக்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் 1000 அரசியல் பேசுங்க, அது கூட நான் வேணான்னு சொல்லலை. அதெல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய தொகையை கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, நாங்கள் பதில் சொல்லிக்கிறோம். அது வேறு. மத்திய அரசு பணத்தையே கொடுக்காம நீங்கள் வந்து வெறும் அரசியல் விதண்டாவாதம் தான் பேசுவீங்கன்னா இது வந்து தமிழக அரசுக்கும் உங்களுக்கு நடக்கிற சண்டை இல்லை. இது தமிழ்நாட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் மத்திய அரசுக்குமான சண்டையாக தான் இது இருக்குது. அப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையோடு மத்திய அரசோ ஒன்றிய நிதியமைச்சரோ விளையாடக்கூடாது. அப்படி விளையாடுவது வன்மையான கண்டனத்துக்குரியது என்பதை நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். ரொம்ப பாராட்ட வேண்டிய நல்ல அம்சம் என்னென்னா கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தென் மாவட்டத்தில் 18 பொருட்களை கொண்டிருக்கிற ஒரு நிவாரண அந்த கிட்டு, அந்த பை நாங்கள் வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீடு வீடாக போய் மக்களுக்கு அது கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. கேரள முதலமைச்சர் அவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு செய்யணுங்கிற ஒரு தார்மீகம்தான். கேரள முதலமைச்சருக்கு இருக்கிற அந்த 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 பாதிப்பினுடைய அந்த வலி நம்முடைய ஒன்றிய அரசுக்கோ ஒன்றிய நிதியமைச்சருக்கோ இல்லாமல் போச்சே. ஏன் அது? தமிழ்நாட்டில் ஒரு மாறுபட்ட ஆட்சி இருக்குதுங்கிற ஒரே காரணத்தினால அந்த வலி உங்களுக்கு வரலையா? இந்த ஆட்சி இருக்கிறது தான் உங்களுக்கு வலியாக இருக்க தவிர மக்களுடைய வேதனையும் நெருக்கடியும் வலியாக இல்லையே. எனவே அது தீர்மானிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்க விரும்புகிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கூட சென்னை மாவட்டம் சம்மந்தப்பட்ட வரையில் இது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படிப்பட்ட இடர்பாடு வருவதுங்கிறது மட்டும் இல்லை. அப்படி இடர்பாடுகள் வந்தால் அதை நிரந்தரமாக வந்து அந்த இடர்பாடுலேருந்து பாதுகாப்பாக அந்த இடர்பாடுகளை தவிர்ப்பதற்கு கட்டமைப்பில் என்னென்ன மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒரு 3 மாவட்டங்களை சேர்ந்த ஒரு வல்லுநர் குழுவை உருவாக்குவது என்றும் அவங்களுடைய சிபாரிசுகளை பெற்று உடனடியாக அரசுக்கு கொடுத்து எதிர்காலத்தில் இந்த கட்டமைப்பு பணிகளை செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் வற்புறுத்தலாம் என்பதை தீர்மானிச்சிருக்கோங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிட்ட போது இந்த மழை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.